ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பாரம்பரிய சமையல் கொண்டாட்டம். ஆமாங்க, இன்றைக்கும் நம்ம பாரம்பரிய சமையல் கொண்டாட்டத்தில் ரெண்டு ஊரோட பாரம்பரிய சமையல் அதாவது ரெசிபீஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி மட்டும் கிடையாது, மக்கன் பேடாவும் ரொம்பவே ஃபேமஸ். ஃபுட் ஃபன் அண்ட் மோர் ஃபர்ஹீன் வந்து நமக்காக மக்கன் பேடா ரெசிபி. ஹாய் எவ்ரிவன், ஐ அம் ஃபர்ஹீன் ஃப்ரம் ஃபுட் ஃபன் அண்ட் மோர். டுடே இன் திஸ் வீடியோ ஐ அம் ஷேரிங் வித் யூ ஆல் அ ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் டெசர்ட் ஆல் தி வே ஃப்ரம் மை ஹோம் டவுன் ஆம்பூர். தட்ஸ் அ ஃபேமஸ் மக்கன் பேடா. திஸ் மக்கன் பேடா இஸ் அ ஸ்டேபிள் ஸ்வீட் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஆஃப் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். The ingredients are 350 gram of sugar, 200 gram of crushed khoya, 1/4 teaspoon of normal cooking soda, half a lemon and 3 or 4 cardamoms, 150 gram of all-purpose flour, a maida, 2 tablespoon of ghee. Now in a large mixing bowl, add in 200 grams of khoya. This is crumbled at room temperature. 150 gram of all-purpose flour. Mix khoya and all-purpose flour together. Then we'll add 1/4 teaspoon of cooking soda. This is 2 tablespoon of ghee. I'm using here 1.5 tablespoon of ghee. Now mix in 3 tablespoon of milk. Mix everything together and knead to a loose dough. Gently knead it, don't overdo. Cover it and let it rest for about 10 minutes. Now take a small portion of the dough and roll into equal small size balls. Now using a finger, flatten it slightly in center. Repeat and make the pedas with rest of the dough. Heat oil in a wok or a pan over medium flame. Let the flame be low, add few pedas, maybe 3 or 4 at a time. Now gently flip them now and then, just to ensure even cooking. Deeply fry the prepared pedas till they turn dark golden brown in color. Now we'll prepare our sugar syrup. Heat a pan, add about 2 cups of sugar, that's 350 gram of sugar. Using the same bowl, measure in 2 cups of water. Then add in 3 or 4 cardamoms. Once the sugar dissolves, squeeze in half a lemon juice, as this will help in preventing crystallization of sugar. And boil until you get a sticky consistency. Just check in between your fingers. If it's sticky, then our sugar syrup is ready. Turn off the heat. Now when the sugar syrup is warm, add the pedas and let them soak in the syrup for at least 2 hours and then remove. Remove from the syrup and garnish with almonds and enjoy this delicacy. Thank you Faiza sister for giving this opportunity to showcase our traditional recipe from our hometown. Hope you enjoyed watching this dessert. For more such recipes, do visit my channel Food Fun and More. Take care. Bye-bye. நன்றி ஃபுட் ஃபன் அண்ட் மோர். ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இவங்களோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி விருதுநகர் ஸ்பெஷல் பரோட்டா. மாமா சமையல்லேருந்து நூருல் கிஃபாயா நமக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. Thank you.
நன்றி மாமா சமையல். ரொம்ப அருமையான பரோட்டா இன்றைக்கி எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இவங்களோட சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆனால் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அங்கே உள்ள ஸ்பெஷல் உணவுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கேபிஎம் சமையல் @gmail.com நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது அயல்நாட்டு உணவுகளில் ஸ்பெஷலான உணவுகள் ப்ளஸ் வெளி மாநிலங்களில் இருந்தாலும் அந்த ஊர் ஸ்பெஷல் உணவுகளையும் நம்மோட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.